ஷாலோம், வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான வாழைக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். பாருங்களேன், பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது, சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வாழைக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேக வச்சு எடுத்ததை தோலெல்லாம் ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணினதுக்கப்புறமா அது ஒரு போலில் போட்டு இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் விட்டு, நான் கோகோனட் ஆயில் விட்டுருக்கேன், உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை போட்டுக்கலாம். ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு அதை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க, அது நல்லா பொரிஞ்சிடணும் வெடித்து. அதுக்கப்புறமா நம்ம அதில் கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சை வாசனை போயிடணும் பச்சை மிளகாயோடது. நல்லா வறுத்ததுக்கப்புறமா பொடியாக கட் பண்ண வெங்காயம் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்கிடணும். அந்த டைமில் நம்ம பூண்டை ரெண்டு பல் பூண்டு எடுத்து அதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனையெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடணும். அப்போ தான் இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். அதுக்கப்புறமா தேவைக்கு தக்கன அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடணும். எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காவை மசித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஆனால் இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விசில் வாழைக்காய் விட்டு வேக வைக்கணும். ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா அது ரொம்ப குழஞ்சிரும். அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சப்பொடி அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து இப்போ பெப்பர் மாத்திரம்தான் சேர்த்துருக்கேன், தேங்காய் சேர்த்துல. இதுவே போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு. அதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு சர்விங் போலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சுட சுட சூப்பரான வாழைக்காய் ஃப்ரை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா ரைஸ் கூடையும் சாப்பிட்றதுக்கு இது சூப்பரான ஒரு காம்போவாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டோம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. இதில் உப்பு காரம் பர்ஃபெக்டாக இருந்தது. அதே மாதிரி பெப்பர் ஃப்ளேவரோட இந்த வாழைக்காய் ஃப்ரை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெசிபியும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.